சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருக்கு? என்னங்க சாப்பாடு இது? நினைச்சு கூட பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பண்ணுவீங்க சொல்லிட்டு. அங்கிள் இது பாத்தீங்கன்னா ஊரை கருவாடாக்கி அதை அப்படியே தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஊரை தொக்கில மக்களே பாத்தீங்கன்னா அதுலயே வந்து கேரட் போட்டு வெங்காயம் இலையில மூடிடலாம். சுபி சுபி என்ன? ஹாய் மக்களை, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மீனவ பொண்ணு சுபி. மக்களை, நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினத்தில் நேற்று நம்ம நாகை மீனவன் வீட்டில் வந்து நம்ம மதியம் விருந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி நம்ம குட்டி மீனவன் வீட்டில் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அக்கா திவ்யா அக்கா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போது அவங்க வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கிடைக்கும்னு சொல்லி. உண்மையாகவே நம்மளையும் வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு ஆளாக நம்மளை மதித்து எங்களை பார்க்க வந்தாங்க ரூமுக்கு. வந்துட்டு உடனே நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக எங்களுக்குலாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்களும் வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம போய் சாப்பிட்றலாம். ஃபுல்லாக விலாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கெல்லாம் நம்மளை வெல்கம் பண்ண வந்த ஆட்கள். நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன்க்கா. ஆ சரிக்கா. அவங்களா அம்மா? ஆ நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கம்மா. சரி உட்காருங்க. மக்களே நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். மக்களே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருடைய வேலையும் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அக்கா வந்து நம்ம அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன கூட்டு மக்களை? இது பார்த்தீங்கன்னா சூரை வந்து கருவாடாக்கி அதை அப்படியே தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நாக்கெல்லாம் ஊருக்கு. சூப்பராக இருக்கு. உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. கருவாடா வச்சு தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம. கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கலாம். நமக்கு இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருக்காங்க வரிசையாக. நம்ம இறைச்சி குழம்பு வந்து இங்கே எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து சிக்கன் 65 வச்சுருக்காங்க. கூட மயோனைஸ் வச்சுருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? என்னங்க சாப்பாடு இது? நினைச்சு கூட பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியும் சொல்ல நினைக்காதீங்க. உண்மையாவே வேற லெவலுங்க, வேற லெவலு. சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. இறைச்சி குழம்பு 65, அப்புறம் சூரக்கரோட தொக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, அப்புறம் மைனஸ்ன்னு கொடுத்து அண்ணன் கலக்கிட்டாப்புல. உண்மையாவே வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நம்மளை வந்து இன்வைட் பண்ணது நம்ம குட்டி மீனவன் தான். ஸோ அவங்க கிட்ட கேட்டுடலாம். உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பிடிக்கீங்கல்ல? எப்படி எதனால நீங்க வந்து எங்க கூட எல்லாம் வந்து எப்படி சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க எங்க வீட்டுக்கு எல்லாம் சாப்பிட வரீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாங்கள் ஆர்வமா எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நீங்க சொன்னோன்னா சாப்பிட வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்றீங்க எல்லாம் கை கொடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா. மைனஸ் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாவே வந்து செஞ்சிருக்காங்க. ஆமா சூப்பராவே தெரியுது. நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. தனியா உட்காந்து சாப்பிடுறதுக்கும் இந்த மாதிரி மொத்தமா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர் முன்னாடி இவங்களை எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு இதனால நம்ம வந்து இவ்வளோ க்ளோஸ் ஆகி என்ன வந்து அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வந்ததும் ஆகணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து இன்வைட் பண்ணி சாப்பிட வச்சிட்ருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூரை தொக்கில் மக்களே பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கேரட் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. தக்காளி வேறு என்னமோ போடுவீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சூரத்துக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைச்சி குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்ம கேரட்லாம் போட்டிருக்காங்க. கேரட்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இப்படிலாம் கேரட்லாம் போட மாட்டோம். இல்லை வந்து சுபியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு சில செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க வந்து அவங்க தான்ங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் சுபி வந்து அந்த மாதிரி கிடையாது. நல்ல எப்படி சொல்கிறதுனா வந்து மென்மையான மனசு, நல்ல மென்மையாக பேசுகிறாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ பணிவாக இருக்காங்க. முக்கியமான காரணம் பணிவாக இருக்காங்க. எல்லாருக்கும் அன்பை கொடுக்குறாங்க.
எப்படி சொல்றதுன்னா வந்து குட்டி மீனவன் சாப்பிட கூப்பிட்டப்ப கூட எதுவுமே சொல்லாம கண்டிப்பா வர்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூக்கா. நான் சொல்கிறது தான், திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்ருக்கேன். சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து குழம்பு இறச்சி குழம்பு, அதுக்கு அடுத்து ரசம் இப்போ ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். தயிர் ஊத்தி சாப்பிட்டு இருக்கோம். இந்த தயிர் கூட நம்ம வந்து இந்த சிக்கனையும் சேர்த்துட்டு சாப்பிடலாம். வேற லெவல இருக்கு மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குட்டி மீனவன் வீட்டில் வந்து செம்மையாக சாப்பிட்டுட்டோம். இப்போ நம்மளால வந்து சாப்பிட முடியல அந்த அந்தளவுக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து நிற்குது. சட்டாக ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன், கண்ணால் சொக்கிட்டே போது தூங்கணும் போல இருக்குது. சரி, நம்ம அடுத்த ஒரு ஷூட்டுக்காண்டி இப்போ எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக கடலுக்குள்ளே போக போகிறோம். சரி ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு நம்ம இப்போ இலைய வந்து மூடிடலாம். சுபி சுபி என்ன பண்ணுறாய்? என்னக்கா என்னாச்சு? இலைய வந்து எப்போவுமே இப்படி தான் மூடணும். அது என்ன 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 காரணம்? அது வந்து ஏன்னா வந்து இப்படி மூடும் போது வந்து நம்ம எல்லாரும் உறவு வேணும் அப்படிங்கிறத வச்சு இப்படி மூடுவாங்க. இந்த சைடு இலைய மூடினாக்கா வந்து இவங்க உறவு வேண்டாம் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதனால இப்படிதான் இலைய போகும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் இப்படி மூட போயிட்டேன். அப்ப கேட்டுக்கோங்க, நம்ம எப்பவுமே இலைய வந்து இப்படிதான் வந்து சாப்பிட்டுட்டு இப்படிதான் மூடணும். அப்பதான் அவங்களோட உறவு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம இந்த பக்கம் மூடணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வரவு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது துக்க வீட்டுக்கு போனா கூட இப்படிதான் மூடுவாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஓகே மக்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், ஏன்னா ஒரு இலப்பு போயிடுச்சு, அதனால அது திரும்பி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி மூடுவாங்க. நல்ல விஷயங்களுக்கு போகும்போது வந்து அந்த விஷயங்கள் வரணும்ங்களாண்டி இப்படி. ஓகேக்கா, சத்தியமா இங்க வந்துதான் எனக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்குறாங்க. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெரியாது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முக்கியமாக நம்ம அம்மா தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அம்மாவுக்கு, அப்புறம் அவங்களுக்கு நமக்கு சர்வ் பண்ணவங்களுக்கு அண்ணியாவ அண்ணிக்கு. ஏன்னா அம்மா செம்மையாக வந்து சமைச்சிருந்தாங்க, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம அண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வரிசையாக ஒவ்வொன்றா பொறுமையாக எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணாங்க எல்லாமே. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குட்டி மீனவன், அப்புறம் நம்ம திவ்யாக்கா. ரெண்டு பேருமே வந்துட்டு நமக்கு நம்மளை பார்க்க வந்தவங்க தான் கால் பண்ணி நீங்கள் லஞ்சுக்கு நம்ம தினேஷ் தனுஷ் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் ஓகே வாரம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தளவுக்கு நமக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி செம்மையாக வந்து சாப்பிட்டுட்டோம். கண்டிப்பாக வந்து இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எல்லாருமே அடுத்த வீட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே பாய் சொல்லுங்க. பாய்.